ால் உங்களை அவரும் வாழ்த்துகிறேன் இந்த நாளை கூட ஆண்டோன் நம்மோட அவருடைய வார்த்தை மூலியமாய் பேச போகிறார் இன்னைக்கு எய்சப்பா நம்மோட என்ன பேச போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது போது நம் வேதத்துல மத்தியோ ஏழாம் அதிகாரத்துல ஏழா வசனம் மேத்யூ சாப்டர் செவன் சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமீன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அநேக தேவைகள் இருக்கிறதா இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என்னென்ன காரியம் உங்களுக்கு தேவையா இருக்கிறதா இன்னைக்கு எய்சப்பா உங்களப்பா சொல்றாரு மகன் என் அன்பு மகனே என் அன்பு மகளே உனக்கு என்ன தேவை நீ என்னை கேளு நான் உனக்கு தரேன்னு சொல்றாரு அமீன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில பேர்பட்ட தேவைகளாக இருக்கலாம் ஒரு வேளை சமாதானம் தேவையா இருக்கலாம் இல்லை ஒரு வேலை சந்தோஷம் தேவையா இருக்கலாம் இல்லை ஒரு வேளை ஆசிர்வாதம் தேவையா இருக்கலாம் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பணம் தேவையாக இருக்கலாம் இல்லை நல்ல ஒரு வீடு தேவையாக இருக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு வண்டி தேவையாக இருக்கலாம் உங்கள் தேவை என்னென்று உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆகையால் ஐஸப்பா சொல்கிறார் இன்னைக்கு உனக்கு என்ன வேணுமோ அது என்னை கேளுப்பா அதான் சொல் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அது கீழே வசனம் வாசிக்கும் போது சொல்கிறது ஏன்னா கேட்குறவன் எவனோ பெற்று அம்மேன் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தேவைகளாக இருக்கலாம் ஒருவேளை அது சிறிய காரியமோ இல்லை பெரிய காரியமோ நீங்கள் இன்றைக்கி எய்சப்பா கிட்டே கேட்கும்போது நிச்சயமா எய்சப்பா சொல்கிறாரு நான் அதை உங்களுக்கு நான் தருவேன் அம்மேன் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலுக்கு போனீங்கன்னா அங்கே போய் உட்காந்துருந்தீங்க இல்லைங்களா அங்கே போய் உட்காந்துட்டு பிறகு அந்த வெயிட்டரை கூப்பிட்டு நம்ம கேட்குறோம் இல்லை ஹோட்டலில் என்ன இருக்குது என்ன ஸ்பெஷலு அப்படின்னு அப்போது அவங்க அவர் பெரிய லிஸ்ட்டாக சொல்லுவாங்க அப்போ நீங்கள் அவங்கள கேட்கணும் எனக்கு மசாலா தோசை வேணும் எனக்கு இட்லி வேணும் எனக்கு வடை வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது அப்போ தான் அவங்க எடுத்து வந்து உங்களுக்கு சர்வ் பண்ணுவாங்க அதே போல் தான் நீங்கள் போய் சும்மா உட்காந்துட்டிங்கன்னா அந்த வேட்டர் பார்க்குற வரைக்கும் பார்க்குவார் ஐயோ இது ஒரு கஞ்சி பிஷனா இது அப்படின்னு சொல்லி உங்களை என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து உங்களை தொர்த்திடுவாங்க அதே போல் தான் ஒரு சாதாரணமான ஒரு ஹோட்டலுக்கு போய் நம்ம கேட்குறோம் நம்ம போய் கேட்டு சாப்பிட்றோன்னா ஏன் வானத்தையும் மூம் பண்ணித்த நம்ம படைத்த நம்ம அப்பா கிட்ட நம்ம ஏன் கேட்கக்கூடாது உங்களை படைத்த ஏசப்பா கிட்ட உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் கேளுங்கள் ஏசப்பா என் வாழ்க்கையில் இந்த ஆசியோதன் தேவை இசப்பா எனக்கு ஒரு வண்டி தேவை ஏசப்பா எனக்கு ஒரு வீடு தேவை ஏசப்பா எனக்கு ஒரு குழந்த பாக்கியம் தேவை ஏசப்பா எனக்கு இந்த கார் தேவை அப்படின்னு அது என்ன பெரிய காரியம் இருந்தாலும் சரி நீங்கள் ஏசப்பாட்ட கேட்கும் போது ஏசப்பா நிச்சயமாய் உங்களுக்கு தர அவர் அதை அத கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போ எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நீங்கள் கேட்டீங்கன்னா ஏசப்பா உங்களுக்கு தருவார் ஆனால் கேட்குறவன் எவனோ பெற்றுக்கொள்கிறான் இந்த வார்த்தையை கேட்கும்போதே உங்கள் மனதில் நிறைய காலையும் ஓடுதில்லை இது கேட்கணும் அது கேட்கணும்னு இன்னைக்கு ஏசப்பா இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்கள் பக்கத்தில் அவர் நின்று கொண்டு இருக்கிறாரு அவர் கேட்குறாரு என் அன்பு மகளே என் அன்பு மகனே உனக்கு என்ன வேணும்னு இந்த ஜபிக்கிற வேலையில் நீங்கள் ஏசப்பா கிட்ட சொல்லுங்கள் ஏசப்பா இந்த காரியம் ஏசப்பா எனக்கு தேவையாக இருக்குது எப்பேற்பட்ட கார் இருந்தாலும் சரி ஏசப்பா இன்றைக்கி அந்த காரியங்களை உங்களுக்கு வாய்க்கை பண்ண போகிறார் செபிக்கலாமல் விஸ்வாசத்தோடு கண்களும் மூடி ஒரே இதுவும் இந்த நல்ல வேலைக்காக ஷொபிகரேசப்பா இதுவும் வேதி வேஸ்தத்தின்படி கேளுங்கள் அப்பொழுது அப்பா உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி ஏன்னா அப்பா கேட்கிறேன் பெற்றுக்கொள்கிறான் என்ற வார்த்தையின்படி அண்ட உரை இந்த நாளில் விசுவாசத்தோடு எந்தெந்த காரியத்துக்காக சப்பா கேட்குறார்களோ எல்லா காரியத்துல அவங்களுக்கு அற்புதங்களை செய்யபடியா சொப்பா அண்டே சப்பா எத்தனையோ பேர் அப்பா எனக்கு வீடு வேணும் எனக்கு ஒரு கார் வேணும் எனக்கு வண்டி வேணும் எனக்கு சமாதானம் வேணும் எனக்கு ஆசியோதம் வேணும் அண்ட் சப்பா எனக்கு பணம் வேணும் எனக்கு அண்ட் சப்பா அநீக பொருள் வேணும் அப்படின்னு எந்த காரியத்துக்கு கேட்டாங்களோ எல்லா காரியத்துக்கு நீங்க அண்டியா அவங்க காரியங்களை வாய்க்கு பண்ணபடியா செபிக்கிறேன் அண்டபரிய உங்க அப்பா இந்த கூட நாளுக்கு விசப்பா விசுவாசமா எந்த காரியத்தை சுபித்தாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து அண்டிய அவட மகிமை வெளிப்படுத்தபடியா நாங்கள் சுபிக்கிறேன் உங்க நாம மாத்த மேம்படுத்துக்கா ஸ்வோத்ரம் ஐஸ்வன் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கட் பிளஸ்